வணக்கம். இது 30 நிமிடங்களில் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நான் அஸ்லி பிஜாய். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 6 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். அதன் பிறகு தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு மீனவர்களை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் பிரபல கட்டுமான நிறுவனங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை தொடர்கிறது. கிளாட்வே, அன்னை பாரத், ஜெயபாரத், கேட்வே கட்டுமான நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் நேற்று காலை 7 மணி முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. 35க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் விடிய விடிய சோதனை நடத்திய நிலையில் பல கோடி ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கிலோ கணக்கில் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டு மதிப்பீடு செய்யும் பணி நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே RR கட்டுமான நிறுவனத்திலும் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை தொடர்கிறது. கோசுக்குறிச்சியில் உள்ள அலுவலகத்திற்கு நேற்று காலை 4:30 மணிக்கு 8 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் சோதனையை தொடர்ந்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி முடிவடைகிறது. இதையடுத்து நாட்டின் 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் ஆளுநர் திரௌபதி முர்முவும், எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிட்டனர். இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 11 மணிக்கு எண்ணப்படுகிறது. அதிமுக தலைவர் அலுவலகத்தின் சாவி எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளது. கடந்த 11ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வன்முறையை தொடர்ந்து கட்சி அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து EPS OPS தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி அதிமுக தலைமை அலுவலகத்தின் சாவியை எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். 1 மாதத்திற்கு அதிமுக அலுவலகத்திற்குள் நிர்வாகிகள் தொண்டர்களை அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை இளைஞர்கள் மடக்கிப்பிடித்து தாக்கினர். சுங்ககேட்டில் உள்ள வாய்க்காலில் பெண் ஒருவர் பாத்திரம் கழுவி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சிவக்குமார் அந்த பெண்ணை வாயை பொத்தி தண்ணீருக்குள் இழுத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றிருக்கிறார். கரையில் இருந்த மக்கள் இதனை பார்த்து அந்த பெண்ணை மீட்டனர். மேலும் தப்ப முயன்ற சிவக்குமாரை பிடித்து அடித்து போலீசில் ஒப்படைத்தனர். சிவக்குமாரை காவல் நிலையம் கொண்டு செல்ல முயன்ற போது இளைஞர்கள் தாக்கியதில் போலீசார் மீதும் தாக்குதல் நடந்தது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அமைச்சரவையில் மரியாதை கிடைக்கவில்லை என்று தலித் அமைச்சர் ஒருவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜல்சக்தி அமைச்சரான தினேஷ் கார்த்திக் வழங்கியுள்ள ராஜினாமா கடிதத்தில் அதிகாரிகளால் தான் புறக்கணிக்கப்படுவதாகவும் தலித் என்பதால் தன்னிடம் பாகுபாடு காட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அமைச்சரவையில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கக்கூடாதா என தினேஷ் கார்த்திக் கேள்வி எழுப்பியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி அமலாக்கத்துறை முன்பு இன்று நேரில் ஆஜராக உள்ளதால் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஜூன் மாதம் நேரில் ஆஜராவதிலிருந்து இவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று சோனியா ஆஜராவதை ஒட்டி காங்கிரஸ் கட்சியினர் நாடு தழுவிய அளவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அக்பர் சாலையில் தடுப்புகளை வைத்து போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பெட்ரோல் பங்கில் நடந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிஜ்னோர் பகுதியில் ஜீப் ஒன்று பெட்ரோல் பங்கில் இருந்து வெளியே செல்ல ரிவர்ஸ் எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது பெட்ரோல் பங்கிற்குள் நுழைந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் மீது மோதியது. இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நகைக்கடை ஒன்றில் நூதனமாக நடந்த களவாடலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நகைக்கடையில் வாடிக்கையாளர் போல் அமர்ந்திருந்த ஒருவர் செயின் வாங்குவது போல் நடித்துள்ளார். திடீரென செயினை அந்த நபர் பறித்துக் கொண்டு ஓடினார்.
ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தோல்பூரில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. அதில் பாதி மூழ்கியபடி வாகனங்கள் பயணிக்கின்றன. வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி பகுதியில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 150 சுற்றுலா பயணிகளை பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கனியமூர் சம்பவம் தொடர்பாக உலவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சவன்குமார் ஜாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி ஆட்சியராக இருந்த ஸ்ரீதர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற சவன் மாணவி உயிரிழப்புக்கு சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வீட்டில் ஒரு நபர் இறந்துட்டார்னா அது கண்டிப்பாக அதுக்குண்டான வழி என்னையும் நம்ம எந்த விதமான சப்ஸ்டியூட் அதுக்கு இருக்காதுங்க. இருந்த எவ்வளோ ஆறுதலாக நம்ம வந்து பண்ணாலுமே அதுக்கு வந்து நம்ம ஈடுகட்ட முடியாது. இருக்கிற சூழ்நிலையை வந்து பேரண்ட்ஸை புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசின் எச்சரிக்கையை மீறி விடுப்பு அறிவித்த தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்று மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. 18ஆம் தேதி விடுப்புக்கு பதில் வேறு ஏதேனும் ஒரு சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என பள்ளிகள் தரப்பு விளக்கம் அளித்ததை மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் இறந்து போன மாணவியின் கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகியுள்ளன. 12ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் பதிவான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதன்படி இரவு 9:30 மணி அளவில் சிறப்பு வகுப்பு முடிந்த பிறகு 3வது தளத்தில் உள்ள விடுதிக்கு மாணவி சென்ற காட்சி பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இரவு 10:30 மணி அளவில் மாணவி மாடியிலிருந்து குதித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக இரவு 8 மணி அளவில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் மாணவி சோர்வாக நடந்து வந்தது பதிவாகியுள்ளது. ஐஜியாக செந்தில்வேலனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கனியாமூர் வன்முறை சம்பவத்திற்கு உளவுத்துறை தோல்வியும் ஒரு காரணம் என விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் உளவுத்துறை ஐஜி ஆசியமால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அமலாக்கப் பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பியாக சாய் பிரணீத்தும் மாநில மனித உரிமைகள் ஆணைய எஸ்பியாக மகேஸ்வரனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் ஏற்பட்ட வன்முறையின் போது எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களை திருப்பி ஒப்படைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. வன்முறையின் போது பள்ளிக்குள் நுழைந்த சிலர் அங்கிருந்த நாற்காலி மேசை உள்ளிட்ட பொருட்களை தூக்கிச் சென்றனர். இந்நிலையில் எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களை மீண்டும் பள்ளியிலேயே வைத்து விடுங்கள் என்று தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தவறும் பட்சத்தில் போலீசார் வீடு தேடி வருவார்கள் என்றும் கூறப்பட்டது. மேகதாது விவகாரத்தில் மத்திய நீர்வள ஆணையமும் காவிரி நீர் மேலாண்மை வாரியமும் நியாயப்படி நடந்து கொள்ளவில்லை என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இவ்வாறு தெரிவித்தார். நியாயப்படி நடக்கலை. இப்போ ஒரு மத்திய சர்க்காருடைய ஏஜென்ட் மாதிரி நடத்துகிறாங்க. அதனால தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இங்கிலாந்து பிரதமர் பதவிக்கான இறுதிச் சுற்றுக்கு இந்திய வம்சாவளியான ரிஷி சுனக் முன்னேறியுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் பதவி விலகியதை அடுத்து புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் 8 வேட்பாளர்கள் களமிறங்கியதால் அதில் 2 வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக கன்சர்வேட்டிவ் எம்பிக்கள் பல்வேறு கட்டங்களாக வாக்களித்து வருகின்றனர். இதில் 5வது சுற்றில் 137 வாக்குகளுடன் ரிஷி சுனக் முதலிடமும் லிஸ் ட்ரஸ் 113 வாக்குகளுடன் 2வது இடமும் பிடித்தார். இதையடுத்து செப்டம்பர் 5ஆம் தேதி கட்சியின் 160,000 தொண்டர்கள் வாக்களித்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். கட்சியின் தலைவரே பிரதமர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே இன்று பதவியேற்கிறார். புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே, இலங்கை பொதுஜன முன்னணியைச் சேர்ந்த துல்லா சலகம் பெருமா, தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுராக் குமாரா ஆகியோர் போட்டியிட்டனர். 225 எம்பிக்கள் உள்ள நிலையில் 134 வாக்குகள் பெற்று ரணில் விக்ரமசிங்கே பதவி பெற்றார். இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பதவியேற்கிறார். மேலும் புதிய பிரதமராக நாடாளுமன்ற தலைவரான தினேஷ் குணவர்தனா நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தபால் தலை வெளியிடப்பட்டது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி வரும் 28ஆம் தேதி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் உலக செஸ் தினத்தையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் தேவ்சிங் சௌகான், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது 44வது செஸ் ஒலிம்பியாட் நினைவு தபால் தலை வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் விரைவில் புதிய கல்விக் கொள்கை புதுமையாக அமல்படுத்தப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி தமிழிசை கௌரவித்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவுக்கு பின் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருப்பதாக கூறினார். திணிப்பு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த புதிய கல்விக் கொள்கையை முழுவதுமாக அதுல என்னென்ன நல்லது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பின்பு அதை பற்றி அரசியல் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பஞ்சாப் பாடகர் சித்து முசேவாலா கொலை வழக்கில் தொடர்புடைய 2 ரவுடிகளை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டனர். சித்து கொலை வழக்கில் லாரன்ஸ் பிஷ்னோய் என்ற ரவுடி கைது செய்யப்பட்டார். மேலும் இவ்வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜக்ரூப் சிங் ரூபா மற்றும் மன்பிரீத் சிங் அமிர்தரஸ் நகரில் பாக்னா என்ற கிராமத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியை போலீசார் சுற்றி வளைத்த போது ரவுடிகள் துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு போலீசார் தாக்குதல் நடத்தியதில் ரவுடிகள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சென்னை மறைமலை நகரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படும் போர்ட் நிறுவனத்தில் கடைசி காரை தயாரித்ததன் ஊழியர்கள் கண்ணீர் மல்க வழி அனுப்பினர். இந்த தொழிற்சாலையில் ஆண்டுக்கு 400,000 கார்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் அதன் எண்ணிக்கை 80,000 குறைந்தது. இதனால் கடும் இழப்பு ஏற்படுவதாக கூறி வரும் 31ஆம் தேதியுடன் இந்த தொழிற்சாலை நிரந்தரமாக மூடப்படுகிறது. இதனையொட்டி போர்ட் கார் உற்பத்தி நேற்றுடன் முடிவடைந்தது. அதில் கடைசி காரை ஊழியர்கள் வழி அனுப்பினர். அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெற உள்ள குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காலியாக உள்ள துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உள்ளிட்ட பதவிகளை நிரப்ப அக்டோபர் 30ஆம் தேதி குரூப் 1 தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்வு மூலம் மொத்தம் 92 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான முதல்நிலை தேர்வில் பங்கேற்க இன்று முதல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை tnbsc.gov.in இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அமெரிக்காவில் பொழுதுபோக்கு பூங்காவில் நடைபெற்ற பேரணியின் போது கருப்பின குழந்தைகளை புறக்கணித்த விவகாரம் தொடர்பாக அதன் நிர்வாகம் மன்னிப்பு தெரிவித்துள்ளது. பென்சில்வேனியாவில் உள்ள சிசேம் பூங்காவில் குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக வேடம் போட்டு வந்தவர் பலரிடமும் கைகுலுக்கி சென்றார். ஆனால் கருப்பினத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகளிடமும் கைகுலுக்காமல் சென்றார். இது சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிசேம் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது. போடோரிக்கோவில் மின் கட்டண உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்திருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தலைநகர் சான்ஜுவானில் திரண்ட 1,000,000 பேரணியாக சென்று தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அத்துடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தினர். பிரான்சின் ஜிராண்டோ பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியை அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரன் தீவிரப்படுத்தியுள்ளார். நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் 2 வாரங்களுக்கு மேலாக காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. ஹெலிகாப்டர் மூலம் ரசாயன பொடியை தூவி தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே அதிபர் மேக்ரான் சம்பவ இடத்திற்கு சென்று பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார்.
வாரிசு திரைப்படத்தில் விஜய் கதாபாத்திரத்தின் பெயர் குறித்த தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. வாரிசு படத்தின் நான்காம் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. இப்படத்தில் விஜய் ராஜேந்திரன் என்கிற பெயரில் மென்பொருள் மற்றும் அப்ளிகேஷன் டிசைனராக தோன்றுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனிடையே நண்பன், மெர்சல் படங்களை தொடர்ந்து விஜயுடன் எஸ் ஜே சூர்யா இப்படத்தில் இணைந்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இப்படத்தின் ஐந்தாம் கட்ட படப்பிடிப்பை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் தொடங்க திட்டமிட்டுள்ளனர். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. We'll be right back.